அவையை வணங்கி தொடங்குகிறேன் வெளியே குளிர்ந்த காற்று வீசி கொண்டிருக்கிறது ஒரு இனிய மாலையில் நாம் ஒரு அபாயகரமான புத்தகத்தை பற்றி பேசுவதற்காக இங்கே கூடியிருக்கிறோம் மிக புராதனமானதும் கணந்தோறும் புதிய பரிமாணங்களை கொண்டு முன்னகர்வதும் எதிர்த்தரப்பு மௌனமாக கேட்டுக்கொண்டிருக்க மட்டுமே அனுமதி இருக்கக்கூடியதுமான தலித் உரையாடல்களை பற்றிய ஒரு புத்தகத்தை மானுடவியல் சமூகவியல் நாட்டுப்புறவியல் ஆகியவற்றில் ஆலங்கால் பட்டவரும் இலக்கியத்தில் தேர்ந்த அறிஞரும் ஒரு புனைவிலக்கியவாதியும் பேராசிரியருமான டி தர்மராஜ் எழுதியிருப்பது எத்தகைய ஆபத்தானது இந்த நியாயமற்ற போருக்கு இந்த நியாயமற்ற உரையாடலுக்கு முற்றிலும் புதியவனான ஒரு சிறிய மாணவனை நண்பன் எனும் முறையில் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் சில மாதங்களுக்கு முன்பு கலை விமர்சகர் தீப்தா ஆச்சாரியனுடைய நேர்காணல் ஒன்று தமிழ் இந்துவில் வந்திருந்தது அந்த நேர்காணல் அவர் ஒரு கலை விமர்சகர் தலித் ஓவியங்களைப் பற்றிய தன்னுடைய சில அபிப்பிராயங்களை அந்த நேர்காணலில் சொல்லியிருந்தார் இந்திய நவீன ஓவியங்கள் அனைத்துமே அதனுடைய கருப்பொருள் அதன் உள்மடிப்புகள் அனைத்தும் ஜாதிமயமானதுதான் அதை கோடிட்டு காட்டுவதற்காக உருவான ஓவியமே தலித் ஓவியம் என்கின்ற ஒரு வாதத்தை அந்த அந்த நேர்காணலில் வைத்திருந்தார் அந்த நேர்காணலிலேயே அவர் டெல்லியைச் சேர்ந்த சவி சர்க சாவர்கரும் இந்திய அளவில் த தமிழ்நாட்டு அளவில் ஓவியர் சந்துரும் மட்டுமே தலித் ஓவியர்களாக இந்த சுய பிரச்சையுடன் முன்னகரக்கூடிய ஓவியர்கள் என்ற ஒரு குறிப்பும் இருந்தது ஒரு சிறு சிறுவனாக தலித் ஓவியம் என்கின்ற சொல் வந்து எனக்கு திகைப்பை கொடுத்தது ஏற்கனவே தலித் இலக்கியங்கிற பஞ்சாயத்தை இருபத்தைந்து வருடங்களாக தீராத பட்சத்தில் தலித் ஓவியம் என்கின்ற இந்த சொல் எனக்கு திகைப்பை கொடுத்ததுனால நான் வந்து சந்துரு மாஸ்டர்கிட்ட விவாதிக்கிறதுக்காக ஆர்வத்தோடு ஓடுறேன் அப்போ அவர் வந்து ரொம்ப பொறுமையாக எனக்கு வந்து விளக்க ஆரம்பிக்கிறார் நான் அவர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுகிட்டு இருக்கேன் தலித்து ஓவியம்னு ஒரு வகைமை உருவாகுதுன்னா அடுத்து தலித் கட்டடக்கலைன்னு ஒன்று வருமா தலித் சிற்பம்னு ஒன்று வருமா தலித் சமையல் கலைன்னு ஒன்று வருமா தலித் தையல்னு ஒன்று வருமானு தொடர்ந்து அவர்கிட்ட வந்து சந்தேகங்களை கூட்ட விவாதிச்சிட்டே இருக்கேன் தலித் ஓவியம்ங்கிற இந்த விவாதம் வந்து வழக்கம் போல தமிழ்நாட்டினுடைய தலித் இலக்கியங்களை யார் எழுதலாம் அப்படிங்கிற பண்டார வன்னியன் காலத்து பழைய விவாதத்துக்கு போய் சேருது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கலை பொதுவானது இலக்கியம் பொதுவானது எழுத்து பொதுவானது இதில் வந்து இந்த வகைமை வரக்கூடாது இந்த வகமையை நான் அனுமதிக்க முடியாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அவர் மிக மிக பொறுமையாக தன்னுடைய தரப்புகளை சொல்லிக்கிட்டே வர்றாரு இந்த விவாதம் நீண்டுக்கிட்டே போகுது பல திசைகளில் போகுது இது வந்து ஒரு முடிவுறாக இடையராத விவாதம் இந்த புத்தகத்தில் கூட அந்த விவாதத்துடைய தொடர்ச்சிகள் பல பக்கங்களில் இருக்குது ஒரு கட்டத்தில் என் வாழ்நாளில் நான் ஒரு நாள் கூட கேட்க விரும்பாத ஒரு வசையை என்னை சொல்லி எங்கள் இலக்கியத்தை பற்றி பேசுறதுக்கு நீ யார்ரா நான் அப்படி தான்டா பேசுவேன் வெளியே போடா அப்படிங்கிற ரேஞ்சில் அவர் வந்து என்கிட்ட சொன்னார் எனக்கு வந்து நான் வந்து காயடிக்கப்பட்டதாக உணர்ந்தேன் எந்த ஒரு இலக்கிய சபையிலையும் ஒரு விவாதத்திலிருந்து பாதியில் வெளியே போகக்கூடிய ஒரு அனுபவம் வந்து எனக்கு கிடச்சதில்லை இந்த இடத்துல நான் வந்து அதை எதனால் இந்த இடத்துல சொல்கிறேன்னாக்க ஒரு இலக்கிய மாணவனாக எனக்கு தெரியும் நம்முடைய ஆசான் சிஷ்ய குரு மரபுலையும் சரி ஒரு கார்ப்பரேட் சமூகத்திலையும் சரி இன்சல்ட் பண்ணுறதுன்றது ஒரு அறிதல் முறை எனக்கு ஆ மாஸ்டர் மேலே எந்த விதமான கோபமும் வரல ஒரு விஷயத்தை இன்சல்ட் பண்ணாமல் அவங்க புரிய வைக்க முடியாதுங்கிறது அது அப்போ நான் திரும்ப ராத்திரி முழுக்க அனுத்திக்கிட்டே இருக்கேன் என்னுடைய நண்பர்களெலாம் சொல்ல ஒரு டிஸ்கஷனில் வந்து நான் ஒரு சமூக மனிதன் பெண்ணுரிமை சுற்றுச்சூழல் விவாதம் இப்போ உலகமயமாக்கல் இது மாதிரியான விவாதங்களில் எனக்கு பங்கு இருக்குது ஆனால் இந்த ஒரு விவாதத்தை தலித்தல்லாத ஒருவனுக்கு பங்கு இல்லைன்னு சொல்கிறது வந்து எந்த விதத்துலையும் ஏற்றுக்க முடியாதுன்னு நான் திரும்ப திரும்ப வந்து போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன் அறிந்தோ அறியாமலோ அல்லது நிர்பந்தத்தின் காரணமாக வந்து நண்பர்களுடைய காதல் விவகாரங்களில் தலையிடக்கூடிய நிர்பந்தம் நமக்கு நேர்படும் நாம் வந்து ஒரு ஒரு பத்திரிகை ஆளுங்கிறதுனாலையோ அல்லது ஒரு போய் பேசக்கூடிய அனுபவம் இருக்கிறங்கிறதுனால அந்த வேலையை நம்மக்கிட்ட தள்ளி விட்டுருவாங்க மற்ற காதல்களில் பெரிய பிரச்சனை கிடையாது இஸ்லாமிய பெண்களை யாராவது ஒரு நண்பன் காதலிச்சிட்டனா அது ரொம்ப பிரச்சனை ஏன்னா எதிர்த்தரப்புன்னு வந்து எதிர்க்க மாட்டாங்க அவங்க கிட்ட போய் சொன்னால் அவங்க வந்து ரொம்ப நிதானமாக உறுதியாக இப்போ இது வந்து பொதுமைப்படுத்தி சொல்ல எனக்கு ஏற்பட்ட ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நாங்கள் காதலுக்கு எதிரானவங்க கிடையாது காதலை நாங்கள் ஆதரிக்கிறவங்க பையனை வந்து இஸ்லாமியனாக மாறி பொண்ணை வந்து கட்டிட்டு போய் சொல்லுங்கள் இதுதான் அவங்களுடைய தரப்பாக இருக்கும் அன்றைய தலித் விவாதத்தை நான் சாரோட நடத்திட்டு வந்த அன்னைக்கு நானும் நினச்சேன் நீ தலித்தாக இல்லாத பட்சத்தில் தலித் இஷ்யூக்களை பற்றி பேசாதுன்னு சொல்லும்போது தலித் உரையாடல் மதமாகி விட்டது இந்த உரையாடல் வந்து காற்றோடு நிகழ்த்தக்கூடிய ஒரு உரையாடல் ஒரு கட்டத்தில் நான் வந்து தலித் டிஸ்கஷன்றது வந்து ஒரு வெறுபல் டயரியா அப்படின்லாம் கூட ஆத்திரத்தில் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இந்த புத்தகத்தை வந்து நான் பரவசத்தோடு எடுக்கிறேன் இந்த ஒரு பர்டிகுலர் தலித் இலக்கியத்தை யார் எழுதலாம் தலித் டைலாகுகளை யார் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற கேள்விக்கு இந்த புஸ்தகத்தில் ஒரு பயங்கரமான நான் எதிர்பார்க்காத திகைப்பூட்டக்கூடிய ஒரு பதில் இருக்கு இந்த கேள்வி ஏன்டா கேக்குற செட்டியார் இலக்கியத்தை யார் எழுதுவான்னு நீ ஏன் கேட்கல வெள்ளாளர் இலக்கியத்தை யார் எழுதுவான்னு நீ கேட்கல கவுண்டர் இலக்கியத்தை யார் எழுதுவான்னு நீ கேட்கல இந்த கேள்வியை நீ கேட்பதற்கு பின்னால் இருக்கிறது இந்த இலக்கிய வகைமைகளை எழுதுவதன் மூலமாக நீ அடையக்கூடிய அரசியல் பொருளாதார இன்ன பிற டேஷ் டேஷ் லாபங்களுக்காக எழுப்பப்படக்கூடிய கேள்வி அப்படிங்கிறாரு பதில் சொல்ல முடியாமல் ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய ஒரு இடம் தர்மராஜனுடைய இந்த நூல் குழப்பங்களை தீர்க்கும் இந்த டைலாகை பத்தி தெளிவு தரக்கூடிய நூல் அப்படின்னு நினைச்சு நம்ம வாங்கினா உண்மையில் இல்லை தெளிவாக விலக்கி சொல்கிறதன் மூலமாக மேலும் 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 குழப்பங்களையும் மேலும் 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 இந்த உரையாடல்களையும் இது வந்து ஒரு முக் ஒரு ஒரு முடிவான இறுதியான அறுதியான தீர்வுன்றது எந்த ஒரு விவாத மரபுலையும் சாத்தியம் இல்லாது அப்படி சாத்தியமாகும்போது அந்த ஒரு தரப்பாக மாறுது பிற்காலத்தில் அதுதான் ஒரு பெரிய சமூக பிரச்சனையாக மாறும் இந்த விதத்தில் இது வந்து ஏற்கனவே தமிழில் நடந்துக்கிட்டு இருக்கிற தலித்து உரையாடல்கள் நாம் கண்ணை மூடிக்கிற அல்லது நாம் கேட்க விரும்பாத அல்லது நாம் பார்க்க விரும்புகிற டேட்டாக்களுடைய அடிப்படையில் அவர் தரப்பு உண்மைக்கும் நம்முடைய தரப்பு உண்மைக்கும் பிரச்சனைகளுக்கும் மத்தியில் உண்மையான உண்மைன்னு ஒரு பக்கத்தில் இருக்குது அந்த டேட்டாக்களுடைய அடிப்படையில் நிஜத்தின் அடிப்படையில் ஒரு விவாதத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கான கருதுகோள்களை கருவிகளை இந்த புத்தகம் வந்து கொடுக்குறதா நான் கருதுறேன் இந்திய சமையலறையில் ஏன் மாட்டுக்கறி எல்லா கட்டரையில பற்றி விரிவாக பேசணும் சுருக்கமாக முடியுன்னு நினைக்கிறேன் பல்வேறு விதங்களில் போய்ட்டு அம்மா கூட அந்த கட்டையை பற்றி பேசும்போது சிரிச்சுக்கிட்டாங்க ஆக நீங்கள் வந்து உங்கள் சின்ன மாமியார் வீட்டில் மாட்டுக்கறி சமைக்கலைங்கிற உண்மையை இந்த புஸ்தகத்தின் மூலமாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆமாம் நம்பணும் அதனால் இவங்க சித்தியும் மாட்டுக்கறியை தன்னுடைய காதலுக்காக திறந்துட்டார் அப்படிங்கிறது நீங்கள் இவங்க அந்த புஸ்தகங்களில் படிச்சுருப்பாங்களே எனக்கு தெரியல ஆனால் அவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் நான் கவனிச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த புஸ்தகத்தில் ஏன் மாட்டுக்கறி இல்லைன்னு பல்வேறு விதமான வரலாற்று தரவுகள் அனுபவங்கள் எல்லாம் பேசிட்டு வரும்போது நம்பக்கூடிய அல்லது நமக்கு புலனாக கூடிய ஒரு உண்மை என்ன சொல்கிறாருன்னா மாட்டுக்கறி சமைக்கிறதுல ஏதோ ஒரு நுண்ணிய நுட்பமான அசுயை உருவாக்கப்பட்டிருக்கு இது முதல் காரணம் ரெண்டாவது காரணம் மாட்டுக்கறி சமைக்க தெரியாது நான் உடனடியாக அதை கற்றை படித்தோன்னு திருக்குறசிட்ட கூட்டம் கேட்டேன் உனக்கு மாட்டுக்கறி சமைக்க தெரியுமா தெரியாது எங்கள் அக்கா கூப்பிட்டு கேட்டால் தெரியாது அதுக்கு ரெசிபியே தெரியாது இதுதான் நாம் இதை பெரிய சர்ச்சைகளாக இருக்கும் ஆனால் ஒரு மிக சுவாரஸ்யமான ஜேஎன்யூ வாழ்க்கையில் ஆரம்பித்து ஜேஎன்யூவில் மாட்டுக்கதை சொல்லி ஒரு பிரம் அதுக்கு இடையில் இந்த குட்டி கதை இவங்களுடைய தாத்தா வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு நாவல் ஒரு நாவல் இருக்குது ஜெயநியூர்களை மாட்டிக்கிட்டு அந்த அபிமன்யு சக்கரத்துக்குள்ளார சிக்கி சீரலினுடைய வாழ்க்கை இருக்கு ஒரே கட்டுரை நாவலாகவும் சிறுகதையாகவும் கவித்துவத்தோடையும் கடைசியில் சமூக உண்மைகளையும் பேசக்கூடிய அளவுக்கு ரொம்ப முக்கியமான விரிவான தெளிவான கட்டுரை அது அது எல்லாருமே படிக்கலான்றது அப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் பயிலக்கூடிய ஒரு திரைக்கதையை பயிலக்கூடிய மாணவனாக இந்த மெட்ராஸ் திரைப்படத்தை பல தடவை பார்த்துருக்கேன் பல தடவை அதோடைய கதை கூறு முறைக்காக அதில் இருக்கிற ரியாலிட்டிக்காக அதில் இருக்கிற நுவான்சஸ்க்காக டீட்டெயிலுக்காக ஆனால் பல்வேறு விமர்சனங்கள் கூட அதாவது குறியீட்டு திலகங்களால் நிறுவன தமிழ் சூழலில் கூட அவிழ்க்க முடியாத பல்வேறு குறியீடுகளை வந்து தர்மராஜனுடைய இந்த நூல் வந்து விளக்குது அடடா இந்த படத்தில் இவ்வளவு விஷயங்கள் நம்ம தவறப்பட்டிருக்கோமா ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் பெயர்களிலிருந்து ஒவ்வொரு சின்ன சம்பவத்திலிருந்து புருஷோத்தமன் அந்த படத்தில் புருஷோத்தமன் சார் ரைட் புருஷோத்தம் சார் வந்து தன்னுடைய குடும்பத்தோட இலக்கிய கூட்டத்துக்கு வந்திருக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது குழந்தை குட்டிகளோட தோசை சுட்டு கதாநாயகியோட தட்டில் கொண்டு போய் போடுறது வர்கிட்ட அதில் வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய நாவல் ஒரு பெரிய வாழ்க்கை அதை சப்ரஸ் பண்ணி இந்த ஸ்க்ரீன்குள்ளார கொண்டு வரும்போது இவ்வளவு விஷயத்தையே தவறு விடுறோம் ஒரு சினிமா பார்வையாளன் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் வந்து இருக்கு இந்த புஸ்தகத்தை பல இடங்களில் வாசித்தேன் ரெண்டு காரணம் ஒன்று முந்நூறு பக்க நூலை வாசிக்கிறதுக்கு உண்டான வாழ்க்கை நமக்கு அமையலன்றது ரெண்டாவது முந்நூறு பக்க நூலை ஒரு இடத்துல உட்காந்து முறையாக வாசிக்கிற அளவுக்கு நமக்கு பயிற்சி இல்லைங்கிறது ஒன்று ஆஃபீஸில் வாசித்தேன் அலுவலக டேபிளில் இந்த புஸ்தகம் ரெண்டு மூணு நாள் கிடந்தது பஸ்ஸில் வாசிப்பேன் ட்ரெயினில் வாசிப்பேன் பைக்கை மெக்கானிக்கிட்ட கொடுத்துட்டு சர்வீஸ்க்காக காத்திருக்கும்போது வாசிப்பேன் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபுட்டு வர்றதுக்கு அது காத்திருக்கும்போது வாசிப்பேன் ஆனால் ஒவ்வொரு இடங்களும் இந்த புஸ்தகத்துடைய அட்டையை பார்த்த உடனே மின்னி மறைகிற கண்கள் இருக்குல்ல அந்த கண்கள் வந்து இந்த புத்தகத்துடைய முக்கியத்துவத்தை சொல்லுது அந்த புஸ்தகத்தை என் கையில் இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் அவனால் என்னை இயல்பாக நடத்த முடியல அவன் தடுமாறுறான் இந்த புத்தகத்துடைய தேவை எங்கே வருது இந்த தலித் டிஸ்கஷனுடைய தேவை எங்கே வருதுன்றதுக்கான ரொம்ப சிம்பிளான உதாரணம் ட்ரெயினில் மேலே ஏறி அப்பர் பிரத்தில் போடும்போது இந்த புஸ்தகத்துடைய ரேப்பர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது எல்லாரையும் இந்த அளவுக்கு கடைசியாக டிஸ்டர்ப் பண்ண புஸ்தகம் ரூபாவுடைய பறையா புஸ்தகமாக தான் இருக்கும் இல்லையா இந்த ஏன் நான் தலித்தாக ஒருவேளை இருந்தால் என்னை ட்ரீல் பண்ணுறது உனக்கு என்ன இந்த பிரச்சனை ஏன் நீ தடுமாறுற ஏன் குழம்புற ஏன் ஸ்தம்பிச்சு நிற்கிற ஏன் அலுவலகத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து நாசுக்காக கைகளை பெசஞ்சிக்கிட்டு பாக்கெட்டுகளை கையை விட்டுக்கிட்டு எங்கிட்ட கேட்க விரும்புகிற கேள்வி என்ன சார் நீங்கள் பறையணா அப்படிங்கிற கேள்வி தான் அதுக்கு பின்னாடி இருக்குது ஏன்னா பறையனாக இருந்தால் என்ன பறையனாக இல்லாட்டா என்ன நான் ஒரு சமூக மனிதன் இல்லையா அந்த சமூகத்தினுடைய விலங்கு இல்லையா நான் இந்த புத்தகத்தினுடைய தேவையை அந்த மின்னி மறையும் கண்களின் வழியாக நான் வந்து கண்டுகிட்டேன் சரி இந்த பிரச்சனைகள் எல்லாம் பொருளாதார முன்னேற்றம் தீர்த்துடுமா அப்படின்னா பொருளாதார முன்னேற்றம் இந்த சமூகத்துக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை எல்லா கதவையும் அடைச்சாச்சுங்கிற அவரு சரி அரசியல் அதிகாரத்தினால் இந்த பிரச்சனைகள் நம்ம குறைச்சிட முடியுமா அப்படின்னா அதுக்கு நமக்கு முன்னுதாரணமும் இல்லை சரி கல்வியெல்லாம் கற்று அறிவுத்துறையை கையில் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றும் ஆகாது அதுக்கு அவரே சாட்சி சரி இலக்கியத்தின் மூலமாக கலைகளின் மூலமாக வந்துடலாம்னாக்கா இருபத்தஞ்சி வருஷமா எழுதி பார்த்தாச்சு ஒண்ணும் இல்ல நடுத்த முட்டுச்சந்தல் இருக்கின்றாரு திரைப்படத்தின் மூலமாக இதில் ஏதாவது டைலாக்குகளை உருவாக்கி குறைக்க முடியுமா இந்த இஷ்யூக்கள்னு பார்த்தா அதுவே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கின்றார் ஸோ இந்த இந்த புத்தகம் வந்து எந்த விதமான தீர்வை முன்வைக்கலை ஏற்கனவே நாம் தீர்வுகளாக இருக்கிற எதுவும் இல்லப்பா புதுசாக இன்னும் தேவைப்படுது பல விஷயங்கள் தேவைப்படுது இன்னும் நாம் போக வேண்டிய இடம் வேறு பொருளாதாரமோ அரசியலோ கல்வியோ அதிகாரமோ எதுவும் இதை குறைக்க இல்லை இதெல்லாம் தாண்டுன்னு ஏதோ ஒன்று அந்த ஏதோ ஒன்று நீ கண்டுபிடின்றதுக்கான டிஸ்கஷனை இந்த புத்தகம் வந்து உருவாக்குது அப்புறம் கட்டுரைகளுக்குள்ளார நம்மளை துடிக்கிட செய்யக்கூடிய அல்லது நாம் வந்து உடனடியாக ஒத்துக்க முடியாத பல்வேறு கேள்விகள் இருக்குது இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு அமர்வுகள் தான் கேட்க முடியும் ஒரு இலக்கிய ஒரு புத்தகம் வெளியீட்டு விழால அவ்வளோ கேள்வியும் கேட்ட முடியாதுனாலும் சில ஒன்று ரெண்டு கேள்விகளை உதாரணமாக இந்த மேடையில் நான் அவர்கிட்ட கேட்க ஆசைப்பட்றேன் அது ஜேஎன்யூ கட்டுரையில் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் தலைமை பொறுப்பிற்கு வந்தால் சமத்துவம் பேணப்படும் அப்படிங்கிறாரு அரசியல் அதிகார தளத்துலேயோ அல்லது நிறுவன தளத்திலேயோ இதுக்கு எந்த விதமான முன்னுதாரணமும் நமக்கு இல்லை ஒருவேளை அப்படி ஏதாவது இனிமேல் எதிர்காலத்தில் உண்டான உருவானாதான் உண்டு அப்புறம் வந்து கைசிக நாடகத்தினுடைய மீட்புருவாக்கம் வந்து நானூறு வருஷத்துக்கு முன்னால் உள்ள விஜயநகர பேரரசை திரும்ப உருவாக்குற ஒரு முயற்சி அது வந்து பிராமணர்களை வந்து கூட்டமாகவோ அல்லது அதிகாரமாக திரட்டுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறாரு எல்லா சடங்குகளில் இருந்து தான் கலைகளே உருவாகுது அப்போது சடங்கு கலைகளை மீட்டுருவாக்கம் பண்ணுறதுன்றது இந்த பழைய வைதிகமான சடங்குகளையும் மீட்புருவாக்கம் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இயல்பாகவே ஒரு கேள்வி வருது அப்படின்னா மெலட்டூரில் நடக்கிற பாகவத மேலாலருந்து நம்ம பழையப்பேட்டையில் கனியான் கூத்து மோகனம் வாத்தியம் வரைக்குமே சடங்குகளை மீட்புருவாக்கம் பண்ணுறதுன்னா அப்போ நம்ம எதையுமே மீட்புருவாக்கம் பண்ண வேண்டியது இல்லையா அப்படின்னா நாட்டாரியல் ஆய்வுகள் எதுக்கு இந்த அழிந்து வரக்கூடிய கலைகளை வந்து மீட்டெடுக்கணுங்கிற பதட்டம் எதனால் வருது அப்படிங்கிறதான் தெரியல இதெல்லாம் இன்னும் டிபேட் ஒரு ஒரு ப்ரொஃபஸராக அவரோட தொடர்ந்து விவாதம் பண்ண முடியுது தொடர்ந்து இதை பற்றி நம்ம அவர்களோட விவாதம் பண்ண முடியும் இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு வந்து ஏற்பட்ட சந்தேகங்கள் அப்புறம் இந்த புஸ்தகத்தினுடைய நடை வந்து ரொம்ப மயக்க மூட்டுறது ஒரு புனைவாசிரியன் தன்னுடைய புனைவில் பயன்படுத்த அஞ்சக்கூடிய டூல்ஸ்கெல்லாம் அவர் தன்னுடைய கட்டுரைகளில் பயன்படுத்துகிறாரு அவ்வளவு டெக்னிக்குகள் பயன்படுத்தப்பட்டு சிறுகதைகளே எழுதக்கூடியதில்லை அவ்வளவு இந்த அறுபது பக்கம் ஐம்பது பக்கம் கற்றைகள் ஒன்றும் நீங்கள் யாரும் அயற்சி அடைய வேண்டியதில்லை ஒவ்வொரு கட்டுரையும் வந்து ஒரு மணி நேரத்தில் அல்லது அரை மணி நேரத்தில் சரளமாக வாசிக்கக்கூடிய அளவுக்கு புனைவுகளில் இல்லாத டூல்ஸ்கள்லாம் பயன்படுத்தி எழுதப்பட்டிருக்குது அதுதான் இந்த வந்து இந்த புத்தகத்துடைய சிறப்பம்சம் ஒரு இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் வந்து பல பேர் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தோரணையில் எழுதுவாங்க அவர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரும் இல்லை அவர் ஒரு ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஸரும் இல்லை அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் இந்த நூலை வாசித்து முடித்தபின் புதிய குழப்பங்கள் தரும் ஆயாசத்துடன் மீண்டும் இந்த வரிகளை வாசித்து கொண்டேன் கடந்த ஒரு நூற்றாண்டாக நாம் பேசியிருக்கக்கூடிய பொது உடைமை சித்தாந்தங்கள் பகுத்தறிவு கொள்கைகள் தீவிர கலை இலக்கிய நடவடிக்கைகள் அனைத்தும் விடலைத்தனங்களாகவே நின்றுவிட்டன என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்லும் செய்தியா இந்த நூலில் தர்மராஜ் எழுப்புகிற கேள்விகளை வச்சுக்கிட்டு பார்க்கும்போது ஏன் இது ஒரு ஆபத்தான நூல்னா அந்த கேள்விகளை வைக்கும்போது கட்டக்கடை நான் ஒரு வாணிய செட்டியாரும் இல்லை நான் ஒரு நாடாரும் இல்லை நான் ஒரு கிறிஸ்தவனும் இல்லை நான் ஒரு இந்துவும் இல்லை நான் ஒரு இந்தியனும் இல்லை நான் ஒரு தமிழனும் இல்லை இப்போதைக்கு ஓரளவு நம்பக்கூடிய ஒரு லேபிளாக எனக்கு கிடைச்சிருக்குது நான் இப்போதைக்கு ஒரு பெருஞ்சாதி வெறுப்பாளன் அப்படிங்கிற அடையாளம் தான் அதையும் நாளைக்கு நான் அவரோட டிஸ்கஸ் பண்ணும்போது நீ ஒரு பெருஞ்சாதி வெறுப்பாளனும் இல்லைன்னு கட்டுடைச்சிருவாரோன்ற ஒரு பயம் இருக்குது தர்மராஜ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் அன்பும் நன்றி